கடந்த 2 ஆண்டுகளாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அரசு ஒரு மக்கள் விரோத அரசாக செயல்பட்டு வருகிறது. இந்த சூழலிலே 2 ஆண்டுகள் சாதனை என்ற பெயரிலே அரசு கஜானாவிலிருந்து 15 கோடி ரூபாய் செலவிலே இந்த 2 ஆண்டு கொண்டாட்டங்களுக்காக விளம்பரங்கள் உள்ளிட்ட பலவற்றை எடப்பாடி பழனிசாமி அரசு செய்திருப்பது மிகப்பெரிய ஒரு முறைகேடாக இருக்கின்றது. இந்த 2 ஆண்டுகால ஆட்சியில் சாதனை என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை. தமிழக மக்கள் அன்றாடம் எடப்பாடி பழனிசாமி அரசில் வேதனைகளை தான் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். சாதனை என்று சொல்கிறதா, நிச்சயமாக வேதனையாக தான் இருக்கின்றது. இப்படியாக எடப்பாடி பழனிசாமி அரசு 2 ஆண்டு காலம் தமிழக மக்களுக்கு அன்றாடம் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக தான் இருக்கின்றது. இந்த அரசு அப்புறப்படுத்தப்படுவது தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நற்சுகத்தை அளிக்கக்கூடிய, வளத்தை வழங்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தும். எங்களுடைய லட்சியம் மக்கள் விரோத மோடி அரசு அப்புறப்படுத்தப்பட வேண்டும். முதல் கட்டமாக, அடுத்த கட்டமாக தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அடிமை எடப்பாடி பழனிசாமி அரசு அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு தமிழகத்தில் வலுவான கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இப்போது பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டணி தான். அந்த கூட்டணியில்தான் தொடர்ச்சியாக மனிதநேய மக்கள் கட்சி களம் காணும். பேச்சுவார்த்தைகள் இனிமேல் தான் நடத்துவாங்க. நிச்சயமாக மனிதநேய மக்கள் கட்சியும் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடும். ஆரிடம் சொல்ல முடியாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அரசு பாஜகவினுடைய ஒரு அடிமை அரசாங்கமாக தான் இருக்கின்றது. எனவே பாஜகவினுடைய பிடியிலிருந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிமுக விடுபடுமா என்பது சந்தேகத்துக்குரியது தான். மிக்க நன்றி. தாமதத்துக்காக மீண்டும் வரதுறேன். நிறைய டிராஃபிக் ஆகிடுச்சு.